நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய குசோன். இன்னைக்கு ஒரு இளம் நடிகையை பற்றி தான் பேச போறேன். அந்த இளம் நடிகனுடைய ஒரு படம் ஓடிடி பிளாட்பார்ம்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த தருணத்துல அவங்க பேசிய ஒரு கருத்தானது திரைத்துறையில மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. அதுவும் முன்னணி நடிகர்கள் எல்லாம் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க என்ன கருத்தை தெரிவிச்சாங்க, இவங்க மட்டும் இந்த கருத்தை தெரிவில்லை. இந்த நடிகை கருத்து தெரிவித்ததுக்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா ரெண்டு நடிகர்களும் இதே கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த கருத்து எல்லாம் சர்ச்சைக்குள்ளாகாத போது இந்த நடிகை பேசிய கருத்து மட்டும் பயங்கர சர்ச்சைக்குள்ளாயிருக்கிறது. அதுவும் இல்ல, அந்த நடிகை யாரு, எங்க பிறந்தாங்க, அவங்க தாய் தந்தையர் என்ன, என்ன படிச்சிருக்காங்க, என்ன சாப்பிடுவாங்க, என்ன சாதி, அதுவும் இல்லாம அவங்களுடைய ஹாபி என்ன, எல்லா முழு விவரம் வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ஊக்கமும் ஆக்கம் தான் என்னை தொடர்ந்து வீடியோ பதிவதற்கான வாய்ப்பை தந்துகிட்டே இருக்கிறது. யூடியூப்ல பணம் எல்லாம் வரல, வந்தா வெளிப்படையா சத்தியமா உங்ககிட்ட நான் சொல்றேன், நான் மண்ணை நம்பி வாழ்கின்ற விவசாயி என்ற மனதில் வச்சீங்கன்னா நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்வீங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் அந்த நடிகையுடைய பெயரை சொன்ன உடனே இளவட்டங்கள் மனதில் அப்படியே பட்டாமூச்சி பறக்கும். அப்பேற்பட்ட ஒரு நடிகை தான். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் என்று சொன்ன பிறகு சிவகார்த்தியனும் ஞாபகத்துக்கு வருவாரு, நம்ம விஜய் அவர்களும் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா சர்க்கார் படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க இல்லையா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1992 கேரளத்துல தான் பிறந்தாங்க. அவங்க தந்தையார் பேர் வந்து சுரேஷ், தாயார் பேர் வந்து மேனகா. மேனகாவை பற்றி மட்டும் ஒரு சிறிய குறிப்பு சொல்லிடலாம். அவங்க நாகர்கோவிலை சார்ந்தவங்க. மேனகா அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அவங்க வந்து தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு என்ற தென்னிந்திய மொழி படத்துல 116 படங்கள் நடித்த ஒரு நடிகை. அந்த மேனகாவுடைய மகள் தான் கீர்த்தி சுரேஷ் அவருங்க. இப்போ மேனகா நடித்த ஒரு குறிப்பிட்ட படம் சொல்லணும்னா ரஜினி அவர்களுடன் சேர்ந்து நடித்த நெற்றிக்கண் படத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக பிரபல்யமாக இருக்கின்றவுடைய மகளாக கீர்த்தி சுரேஷ் பிறந்ததுனால அவங்க படித்தது எல்லாமே வந்து கேரளாவில் இருந்தாலும் சின்ன வயசுலேயே கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து அஞ்சலி என்ற படத்தில் நடித்து திரைத்துறைக்கு வந்து விட்ட பிறகும் கூட அவங்களுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி தான் ரொம்ப ஹாபியாக இருந்து பிடிச்ச ஒரு தொழிலாக இருந்தது. அதனால் ஸ்காட்லாந்து வரைக்கும் போய் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்தாங்க. நடிப்பு துறைக்கு இடையில அந்த ஃபேஷன் டெக்னாலஜியும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த கீர்த்தி சுரேஷ் அவர்கள் எப்போதும் சைவம் தான் சாப்பிடுவாங்க. அவங்க நாயர் கம்யூனிட்டி, அதனாலேயே மட்டும் இல்லை உடம்பை எப்போதும் ஸ்லிம்மாக வச்சிருக்கணும் என்பதற்காகவும். இப்போது நடிப்புக்கு வந்த பிறகு எல்லா நடிகளும் குண்டு குண்டு ஆயிருந்தனால திரைத்துறையில் வாய்ப்பானது ஹீரோயினுக்கான வாய்ப்பு போயிடுச்சு. எல்லாம் அக்கா தங்கை அம்மா என்ற வாய்ப்பு போயிடுது. அதனால திரைத்துறையில் நீண்ட நாள் நம்ம இருக்கணும் என்பதற்காக அவங்க எக்ஸசைஸ் செய்யறது மட்டும் இல்லாமல் சைவ உணவு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து யோகாவும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க தான், முழுக்க முழுக்க நம்பிக்கை கொண்டவ அவங்க தாய் தந்தையர் எல்லாமே. ரெண்டாவது அவங்களுடைய தங்கை ஒன்று இருக்காங்க. அவங்க தங்கை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி. அதுவும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் எத்தனையோ படங்கள் முன்னணி நடிகர்கள் நடிகை கூட நடிச்சிருந்தாலும் நம்ம சாவித்ரி பழம்பெரும் நடிகை ஜெமினி கணேசனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கேரட்ல மகாநதி என்ற ஒரு படத்தில் நடித்தாங்க. அந்த படமானது அவங்க தேசிய விருதை பெற்று தந்திருக்கிறது. இளம் வயதிலே எத்தனையோ நடிகர்கள் நடித்திருந்தாலும் திறமையான நடிப்பை காட்டியிருந்தாலும் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு மட்டும் தேசிய விருதை பெற்று தந்திருக்கிறது. அந்த தேசிய விருது என்பது அவர்களுக்கான மிகப்பெரிய அங்கீகாரமாக அவங்க தாய் தந்தையருடைய கையில கொடுத்து வாங்க வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சிறப்பான அம்சமா இருக்கிறது. இப்ப கீர்த்தி சுரேஷ் அவர்கள் என்ன கருத்தை பேசினாங்க, ஏன் அது சர்ச்சையா இருக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஒரு படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரப்போகுது. அந்த படம் என்னடா, பெங்குவின் படம். இதற்கு முன்பாக ஜோதிகா அவர்கள் நடித்த பொன்மகள் வந்தால் என்ற ஒரு திரைப்படமானது இதே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அமேசான் பிரைம் வீடியோ எடுத்து செஞ்சாங்க. அந்த பொன்மகள் வந்தால் என்ற படமானது 2 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட படம். ஆனால் அமேசான் வந்து 9 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டது. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அந்த படமானது பொன்மகள் வந்தால் படமானது சரியாக வெற்றி படமாக அமையல. அதுக்கான காரணம் இன்னும் தொழில்நுட்பங்கள் எல்லா இடத்துலையும் போய் சேரல. எல்லோரும் எல்லாம் செல்போன் வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா விஷயங்களும் செல்போன்லயும் நடந்து போறதுனால எல்லா செல்போன்லயும் இந்த நெட்ஃபிளிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழில்நுட்பம் இன்னும் வரல. அதனால அமேசானுடைய பிரைம் வீடியோவில் பொன்மகள் வந்தால் படம் நல்ல தரமான படமாக இருந்தாலும் நல்ல செய்திகளை சொல்லிய படமாக இருந்தாலும் பெரும்பான்மை மக்களிடத்துல போய் சேரவே இல்லை. இதே தருணத்தான் பெங்குவின் என்ற ஒரு படமும் இப்போ கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகின்ற போது கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அந்த ரிலீஸ் டேட்டை அறிவிச்ச ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு கருத்து சொன்னாங்க. அது என்ன கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவுடைய பொது முடக்கத்தினால திரைத்துறையே விழுந்து போய் கிடக்கிறது, தியேட்டர் எல்லாம் திறக்காம இருக்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, பல தயாரிப்பாளர்களும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க, பல கோடி ரூபாய் நஷ்டத்தில் திரைத்துறையானது எங்கு கொண்டிருக்கிறது, இந்த தருணத்தில் மீண்டும் ஊரடங்கெல்லாம் முடிந்து விட்டு தியேட்டர்கள் எல்லாம் திறந்தாலும் கூட மீண்டும் ரசிகர்கள் தியேட்டருக்கு வந்து பார்ப்பார்களோ என்னவோ என்பது ஐயத்துக்குரியாது இருக்கிறது. என்னுடைய தந்தையும் தயாரிப்பாளராக இருக்கின்ற காரணத்தால் நானும் என்னுடைய சம்பளத்தில் 20-30 or 30-40 தேவைக்கு ஏற்றாற்போது என்னுடைய சம்பளத்தை நான் குறைத்துக் கொள்ளப் போகின்றேன். அதுபோல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சொல்றாங்க, அதுபோல பல முன்னணி நடிகர்களும் தன்னுடைய சம்பளத்தை குறைச்சிக்கணும்,
தயாரிப்பாளர்களுக்கான வாய்ப்பை நீங்க தரணும் என்று ஒரு கட்டளை போல அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இதே கருத்தை விஜய் ஆண்டினியும் சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய படங்களுக்கு இனிமே சம்பளமாக 20-30% வந்து குறைச்சிக்க போறேன், ஏன்னால் தயாரிப்பாளர்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும், கொரோனாவில் திரைத்துறையை முடங்கி இருக்கிறது, மீண்டும் எழுந்து வரணும், நல்ல நிலைக்கு வருகின்ற வரையில் என்னுடைய சம்பளத்தை குறைச்சிக்க போறேன் அப்படின்னு விஜய் ஆண்டனி சொல்லியிருக்காரு. ஆனா அந்த கருத்து சர்ச்சைக்குள்ளையாவல. காரணம் என்னன்னு கேட்டா நான் குறைச்சிக்க போறேன் அப்படின்னு அதோட நிறுத்திக்கிட்டாரு. ஆரிஷ் கல்யாணமும் அப்படிதான் சொல்லியிருக்காரு, நானும் குறைச்சிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சொல்லுகின்ற போது மட்டும் என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்க, எங்க தந்தை வந்து தயாரிப்பாளராக இருக்காரு, ஆனா அவருடைய கஷ்டம் எனக்கு நல்லா தெரியுது, நான் என்னுடைய சம்பளத்துல இருந்து 30 விழுக்காடு வரைக்கும் குறைச்சிக்க போறேன், அதே மாதிரி மற்ற முன்னணி நடிகர்களும் நீங்களும் குறைச்சிக்கணும், திரைத்துறை எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் நடிகர்களுக்கு எல்லோருக்கும் பக்கு பக்குங்குது. என்னப்பா இது, கொரோனா முடக்கத்துல 3 மாசம் வீட்லயே தான் இருக்கிறோம், ஆனா எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகவே இல்லை. ரெண்டாவது, நடிகர்கள் என்றாலே, பெரிய நடிகர்கள் என்றாலே அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, அவங்க சுகபோகமா வாழ்ந்தாச்சு, நடிகர்கள் தான் இருக்காங்க. அந்த செலவெல்லாம் இந்த 3 மாசத்துல இது வரைக்கும் நடிச்சு வச்ச காசை பெரும் பங்கி செலவாகி போயிருக்கும். அதுவும் இல்லாம முன்னணி நடிகர்கள் எல்லோரும் ரசிகர் பட்டாளம் கொண்டவங்க, அப்படி ரசிகர் பட்டாளம் கொண்ட பிறகு அவங்க எல்லாம் உடைய மொல்லத்துல என்ன இருக்குன்னு நாளைய முதல்வர் என்ற ஒரு கனவு வேற இருக்கிறதுனால இந்த கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்துல பல நடிகர்களும் என்ன பண்ணுவோம், தன்னிடம் பணத்தை கொடுத்து ரசிகர்களுக்கு கொடுத்து, ஏப்பா மக்களுக்கு இந்த நேரத்துல பணத்தை கொடுத்து நம்ம கிட்ட ஒரு நல்ல இமேஜை உருவாக்குங்கப்பா அப்படி என்று சொல்லி பல முன்னணி நடிகர்களும் என்ன பண்றாங்க, தன்னிடம் பல இருக்கின்ற பணத்தை கொடுத்து கொரோனாவுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. இந்த சமயத்துல கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து ஒரு இளம் நடிகை, அவங்க இன்னும் சினி பீட்டில் எத்தனை நாள் இருப்பாங்க, ஒரு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அக்கா கரெக்டா அம்மா கரெக்டா போயிடுவாங்க, வாய்ப்புகள் கிடையாது. அதனால இருக்கின்ற வரையிலே நாம நடிக்கணும் என்பதற்காக இவங்க திரைப்படத்துக்கான சம்பளத்தை குறைச்சிக்குவாங்க. ஆனா நாம அப்படியா, இன்னும் நடிக்க வேண்டியதா இருக்கு, நமக்கு கால்சீட்டு கேட்டு தவமாய் தவம் இருக்கிற எத்தனை தயாரிப்புகள் இருக்கின்ற நம்ம ஏன் வந்து குறைச்சிக்கணும், அதுவும் இல்ல நமக்கு எதிர்கால திட்டமெல்லாம் வேற இருக்கிறது, இப்ப நாம வந்து இந்த சம்பளத்தை குறைச்சிக்கிட்டா நாளைய வருமானத்துக்கு என்ன பண்ண முடியும், நாளைய செலவுக்கு என்ன பண்ண முடியும் என்று பல முன்னணி நடிகரும் கையை பிரசஞ்சிட்டு இருக்கிற இந்த தருணத்தை இந்த கருத்து சொன்னதானது இந்த கோலிவுட் வட்டாரத்துல மிகப்பெரிய பிரச்சனையே ஏற்பட்டிருக்குது. என்னப்பா இது, இந்த பொண்ணு வந்து திடீர்னு என்ன அனுபவம் இருக்குது, என்ன வயசு, எத்தனை படம் நடிச்சது, திடீர்னு பொது வழியில் இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்குது, இது நியாயமா என்று பல முன்னணி நடிகர்களும் பல தயாரிப்புகிட்ட வந்து கருத்து கேட்டுருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகராஜன் போன்ற பல தயாரிப்பாளர்களும் சரி, பிரமிட் நடராஜன் போன்றவங்க எல்லாரும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, முன்னணி நடிகர்கள் நிச்சயமாக இன்னும் 20%, 30%, 50% விழுக்காடு வரைக்கும் சம்பளத்தை குறைச்சிக்கொள்ளதான் வேணும். ஏனென்றால் கொரோனாவில் அவர்கள் மட்டும் பாதிக்கப்படல, எங்களுடைய தொழில்நுட்ப கருவிகளும் அதுவும் இல்லாமல் பல திரைக்கூடங்களும் எக்கச்சக்கமான தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொரோனாவிலிருந்து எழுந்து வரணும் என்றால் இந்த முன்னணி நடிகர்களுக்கு தர வேண்டிய சம்பளத்திலிருந்து அதிகப்படியான தொகை எடுத்து டெக்னீஷியனுக்கு எல்லாம் கொடுத்தா தான் அவங்க மீண்டும் வேலை வாய்ப்புக்கு வருவாங்க, அதனால நடிகர்கள் எல்லாம் இன்னும் சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் சொன்னது பிறகு எல்லோரும் வாய் திறந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் பல தயாரிப்பாளர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசானது இங்க இருக்கிற நடிகர்களுக்கு உதவிப்படுது, தயாரிப்பு சங்கங்களுக்கு உதவிப்படுது, மத்திய அரசானது தன்னுடைய கேளிக்கை வரியை ரத்து பண்றதா இருந்தாலும் பெரிய உதவி இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு உதவி கேட்டிருக்கின்ற இருக்கின்ற இந்த தருணத்துல கீர்த்தி சுரேஷனுடைய ஒரு கருத்து ஒரு தாரார் ஆதரிக்கின்ற போது ஆனால் பல முன்னணி நடிகர்களும் கீர்த்தி சுரேஷை எதிர்க்கிறாங்க. எப்பா அவங்க அப்பா தயாரிப்பாளராக இருந்தாரு, படம் எடுத்தாங்க, இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்த்துல வருது, ஆனால் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்த்துல எப்படி அது வெற்றி பெறப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் சொன்னதுடைய உள்நோக்கம் வேற ஒரு விஷயம் இருக்குங்க, அது என்னவென்று கேட்டீங்கன்னா, இப்போ பொன்மகள் வந்தால் படமானது ஓடிடி பிளாட்ஃபார்த்துல சரியா ஓடலை, இப்போ பெங்குவின் படமும் ஓடிடி பிளாட்ஃபார்த்துல ஓடப்போகுது, ஆனால் இன்னும் தொழில்நுட்பம் வளராத சமயத்தில் முதல் முறையாக பொன்மகள் வந்தால் 2 கோடி ரூபாய் படத்தை 9 ரூபாய்க்கு வாங்கி அமேசான் நஷ்டம் அடைஞ்சிச்சு, இப்போ பெங்குவின் எப்படி ஓடுமா தெரியாது என்பதற்காக பெங்குவினை கம்மியான விலைக்குத்தான் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வித்துருக்காங்க, ஓடிடி பிளாட்ஃபார்த்துல வித்துருக்காங்க, அப்போ கம்மியான காசு வந்த பிறகு யாருக்கு அதிகமான சம்பளத்தை கொடுக்க முடியும், அதனால கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து தன்னுடைய சம்பளத்தை குறைச்சிக்கிறதா தன் தந்தையாருக்கு ஆதரவாக இருப்பதா போல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆனது தொழில்நுட்பம் வளராத சமயத்தில் இந்த பொன்மகள் வந்தால் படமும் ஓடலை, அடுத்ததாக எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா டைரக்டர்களும் எல்லா நடிகர்களும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இந்த பெங்குவின் படம் இப்போ ரிலீஸ் ஆகுதுங்களா, அந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெற்றி அடையதா தோல்வி அடையதா என்பதை பார்த்து கூர்ந்து நோக்கிட்டு இருக்காங்க. ஏனென்றால் இப்போ ஊரடங்கெல்லாம் முடிஞ்சு முன்ன சொன்ன மாதிரி தான், ஊரடங்கெல்லாம் முடிஞ்சு தியேட்டர்லாம் திறந்து மீண்டும் வந்து மக்கள்கிட்டே பணம் எப்போ வருது, அந்த பணத்தை எடுத்துகிட்டு சினிமா பார்க்க போகலாம், ஒரு கேளிக்கைக்கு போகலாம் அப்படின்னு எப்போ வரப்போகுது, வந்து தியேட்டர்லாம் எப்போ வந்து கூட்டத்தில் நிரம்ப போகுது,
ஏற்கனவே தியேட்டர் என்றால் படம் ரிலீஸ் ஆன ஒரு அஞ்சு நாளைக்கு தான் கூட்டம் இருக்கும், அதுக்கு மேற்கு கூட்டமே இருக்காது, சண்டே சாட்டர்டே மட்டும்தான் கூட்டம் இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த கொரோனா பாதிப்புல மக்கள்கிட்ட பணம் எங்க இருக்கு போது எத்தனை மாதம் ஆகுமோ தெரியாது. இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப விடுகின்ற இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இப்ப விடுகின்ற இந்த பெங்குயின் படத்துடைய வெற்றி எப்படி இருக்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகு நாம எடுக்கிற படத்தை எல்லாம் பல தயாரிப்புகளும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே விட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் கீர்த்தி சுரேஷுடைய கருத்து ஒரு பக்கம் விவாதிக்கப்பட்டிருந்தாலும் கீர்த்தி சுரேஷ் அவருடைய பெங்குயின் படத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டாங்க, எப்படி ஓடுதோ என்ன பண்ணலாமோ அப்படின்னு சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சொன்னது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமாக தெரிகிறது, ஆனால் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதா கெட்டதான்னு தெரியல, அவங்க பார்வைக்கே விட்டுடலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.